ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி முளைக்கட்டின பச்சைப்பயிறு வச்சு தான் வடை செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பச்சைப்பயிறை வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக மஸ்லின் கிளாத்தில் கட்டி எடுத்தோம் அப்படின்னா முளைக்கட்டின பச்சைப்பயிர் ரெடி ஆயிருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரை வச்சு போண்டா மற்றும் பக்கோடா எப்படி சேர்க்கிட வீடியோவும் போட்டிருக்கு. அதனோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நாம் இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரை வச்சு எப்படி ஒரு கலர்ஃபுல்லான வடை சேர்ந்தா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிர் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நாம் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட சிறிதளவு முளைக்கட்டின பச்சைப்பயிரையும் சேர்த்திக்கலாங்க. சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு புதினா, பொடியாக நறுக்கிய மல்லி இலைகள், துருவிய இஞ்சி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய பீட்ரூட். பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பச்சைப்பயிரை சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அப்படின்னால விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு உப்பு, இரண்டு பச்சை மிளகாய், இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்த வேண்டாம், பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணி அந்த ஈரப்பதமே போதுங்க. நல்லா வடைப்பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி கையில் வச்சு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா போதுங்க, நம்மளுக்கு வடைக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாவுகளை சிறு சிறு உருண்டைகளை உருட்டி வடைகளாக தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொரித்து எடுப்பதற்கு தேவையான எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்குது. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க, ரொம்ப கொதிக்க வேண்டாம். எண்ணெய் காஞ்ச உடனே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க வடைய பேட்டரை ஒவ்வொன்றா இதில் சேர்த்திக்கலாங்க. சிறிது நேரம் கழித்து திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சைப்பயிறு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பீட்ரூட் போட்டு செஞ்சு கொடுத்தா அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா ரெண்டு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. பச்சைப்பயிறு சீக்கிரமாக வெந்து வந்துடும். ரெண்டு சைடு நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட முளைக்கட்டின பச்சைப்பயிறு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நாம் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா முளைக்கட்டின பச்சைப்பயிறு வச்சு போண்டா, உதிரி பக்கோடா, கேக் எப்படி செய்யுங்கிற வீடியோவும் போட்டிருக்கு. அதனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.